நாம் யாவரும் இப்பொழுது நம்முடைய சிந்தைகளை நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது தேவனுடைய வசனங்களுக்குள்ளாக நாம் திருப்பிக் கொள்வோமாக. தேவனுடைய நாமம் என்றென்றைக்கும் சதா காலங்களில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. விசேஷமாய் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறது. அவருடைய வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. லேவியராகமும் 20 அதிகாரம் 24:26 லேவியராகமும் 20:24-26 இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். நாம் யாரென்றால் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். இன்றையனுடைய தலைப்பு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்கிற தலைப்பின் கீழாக நம் அநேக வசனங்களை நாம் தியானித்து பார்க்கவும் தொடர்ந்து அதன் பிரகாரமாக நாம் நடக்கவும் நம் தேவ சமூகத்திலே பயபக்தியோடு கூட இந்த வேத வசனங்கள் எல்லாம் இன்றைக்கு கவனித்து நம் கேட்டு நம் கடந்து செல்வோமாக. லேவியராகமும் 20:24-26 நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடு கூட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. 26 வசனம் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த தேவன் உங்களையும் என்னையும் இந்த புதிய ஏற்பாடு காலங்களிலே இந்த கடைசி காலங்களிலே நம்ம என்ன செய்திருக்கிறார் என்றால் மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நம்மளை என்ன செய்திருக்கிறார் என்றால் பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மளை என்ன செய்திருக்கிறார், எதுக்காக நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார்? மற்ற ஜனங்களிலிருந்து. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம்? இங்கு இந்த இடத்திலே நாம் யாராக கடந்து வந்து அமர்ந்திருக்கிறோம்? நாம் யார் என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவதனாலே நாம் கிறிஸ்தவர்களாக நாம் இந்த புதிய ஏற்பாடு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடு கூட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க நமக்கு நல்லாவே தெரியும். அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும். வேதாகமத்தில் நம்ம படிக்கும் பொழுது வேதாகமத்தை நாம் படித்த பொழுது எகிப்து தேசத்தில் அந்த ஜனங்கள் யாராக இருந்தார்கள் என்றால் அடிமைகளாக இருந்தார்கள். யாராக இருந்தாங்க? அடிமைகளாக இருந்தார்கள் அந்த ஜனங்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் என்ன செய்தாரு, அவர்களை விடுதலையாக்கி அவர்களை சிவந்த சமுத்திரங்களை கடக்க செய்து அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிறதான தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு என்ன செய்தார் என்றால் சுதந்திரமாக கொடுத்தார். எதற்காக இதெல்லாம் கொடுக்கணும், எதுக்காக இதெல்லாம் செய்யணும், ஏன் மற்ற ஜனங்களுக்கெல்லாம் செய்யலை? காரணம் அவர் என்ன சொல்கிறார் என்றால் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தது மாத்திரமல்ல நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படியாகவே பிரித்தெடுத்தேன். யாருடையவர்களாக இருக்கும்படியாக? நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படியாக பிரித்தெடுத்தேன். யாருடையவர்கள்? நீங்களும் நானும் தேவனுடையவர்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடையவர்கள். இந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் நம்மெல்லாம் யாராக இருந்தோம் என்றால் புறஜாதிகளாக இருந்தோம். யாராக இருந்தோம்? புறஜாதிகளாக இருந்தோம். புறஜாதியாகிய நம்மை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தின் மூலமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் மூலமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின் மூலமாக அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மூலமாக நீங்களும் நானும் விடுதலையாகி
இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம பழைய ஏற்பாட்டிலே அந்த ஜனங்கள் பாளையத்துக்கு புறம்பானவர்களாக, நீங்களும் நானும் பாளையத்திற்கு புறம்பானவர்களாக இருந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்ததன் மூலமாக நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பது சந்தேகமில்லை. இந்த உலகத்தினுடைய பார்வையிலே நீங்களும் நானும் குப்பையாக கிடந்தோம். யாராக இருந்தோம்? குப்பையாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்கிறார் என்றால், அவர் தம்மது மகிமையை, அவர் தம்மது வல்லமையை நமக்கு காண்பித்திருக்கிறார். அவருடைய வல்லமையை நமக்கு காண்பித்தார், அவருடைய மகிமையை நமக்கு காண்பித்தார். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த தேவனாகிய கர்த்தர் நானே என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எதற்காக நம்மளை விட்டு, அந்த ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கிறார் என்றால், நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி. யாருடையவர்களாக இருக்க வேண்டும்? இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். யாருடைய பிள்ளைகளாய்? அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னதை நீங்களும் நானும் செய்யணும். நீங்களும் நானும் செய்யும் பொழுது நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே எகிப்திலிருந்து, உலகத்தினுடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்ததான தேவன், புதிய ஏற்பாட்டிலே புறஜாதியாகிய உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து வச்சிருக்கிறார். எதற்காக என்றால், நீங்க மற்ற ஜனங்க கிடையாது, மற்ற ஜனங்களை போல நீங்க என்ன செய்யக்கூடாது, அப்படி பாரம்பரியத்தில் போய் விழுந்துடக்கூடாது, பாவத்தில் போய் விழுந்துடக்கூடாது. பாவத்தில் போய் விழுந்தா, பாரம்பரியத்தில் போய் விழுந்தா என்னென்னலாம் நடக்கும் என்பதை இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து நம்ம அநேக காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? நீ எப்பொழுதுமே என்னுடையவன். யாருடையவன்? என்னுடையவன். எண்ணாகமும் 3:41 எண்ணாகமும் 3:41 எடுத்தவங்க வாசிங்க. எண்ணாகமும் 3:41 இஸ்ரவேல் புத்திரில் உள்ள முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும், இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களுள்ள தலையீட்டும் யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு, நான் கர்த்தர் என்றார். எனக்கென்று பிரித்தெடு. இப்போ 45 வாசிக்கும் பொழுது, நீ இஸ்ரவேல் புத்திரருள்ள முதற்பேரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும், அவருடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்தெடு, லேவியர் என்னுடையவர்களாக இருப்பார்கள். யாருடையவர்கள்? நம்மெல்லாம் தேவனுடையவர்கள். யாருடையவர்கள்? நம்மெல்லாம் தேவனுடையவர்கள். அதனால தான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை என்ற பாக்கியம் எப்படி கிடைச்சது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக. யாரை? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக. அந்த இயேசு இல்லாம நமக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாம நமக்கு விடுதலை இல்லை. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய பெயரின் மூலமாக. யார் மூலமாக? வேற எந்த பெயரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ற தன்னுடைய ஒரே மகனாகிய பெயரின் மூலமாக யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்பெல்லாம் நாம் யாருண்டால்? இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யாருங்க நம்மளாம்? யாரு? இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் யாருக்காக பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் யாருக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம சொல்லும்போது சொல்லுவோம், நான் என் குடும்பத்துக்காக, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, என் காதலனுக்காக, என் காதலிக்காக, என்னுடைய அப்பா அம்மாவுக்காக, என் பிள்ளைகளுக்காக அப்படின்னு உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா? ஆனால் உங்களையும் என்னையும் நீங்கள் என்னுடையவர்கள் என்று பிதாவாகிய தேவன் சொல்லி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுப்பதற்கு இன்னொரு காரணமாக வேதம் சொல்கிறது. உபாகமும் 7:6 233 எல்லாருமே எடுங்க வேதாகமத்தை, எல்லாருமே அதை திருப்பி பார்க்க வேண்டும். உபாகமும் 7:6 நாம் யாருக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகத்திலே நாம் யாருக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உபாகமும் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பேற்பட்ட ஜனம் என்றால் பரிசுத்தமான ஜனம், பரிசுத்த ஜனம். நீ எப்படிப்பட்ட ஜனம்? எல்லாரும் சொல்லுங்க, நீங்களும் நானும் யாரு? பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படியாக தெரிந்து கொண்டார். இதுதான் பிதாவினுடைய தீர்மானம், இதுதான் பிதாவினுடைய சித்தம், இதுதான் பிதாவினுடைய நோக்கம். சொல்லும்ல, என்னுடைய நோக்கத்தை நீ நிறைவேற்றினியா? நான் என்ன சொல்லிட்டு போறேன், நீ என்ன செய்யற? ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், குடும்பத்தில் உள்ளவங்க, சொந்த பந்தங்க, சில உறவுகளெல்லாம் பார்க்கணும். என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன தீர்மானம் பண்ண, நீ என்ன தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம என்ன தீர்மானம் பண்ணினோம்? வேதம் சொல்லுகிறது, பிதாவினுடைய தீர்மானம் என்னவென்றால் நீங்க என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. யாராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15:16 நாம் படிக்கும் பொழுது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15:16 எல்லாருமே எடுங்க. புதிய ஏற்பாடிலே பக்கம் 151 பக்கம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. பார்த்தீங்களா, யார் தெரிந்து கொள்ளலையா? நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டங்க, அப்படியே அந்த வழியாக போனேன். பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் ஜோம் பண்ண வந்தார். எங்கள் அப்பா அம்மா மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் தாத்தா பாட்டி மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் வணங்கிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல வேதம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இயேசு என்ன சொல்கிறாரு? நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனிகளை கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை என்ன செய்தேன் என்றால் ஏற்படுத்தினேன். உங்களை ஏற்படுத்தினதுக்கு காரணம் என்ன? உங்களை என்னையும் தெரிந்து கொண்டதனுக்கு காரணம் என்ன? மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கக்கூடிய காரணம் என்ன? ஏன் ஏற்படுத்தணும்? நல்லா உழைச்சி குடும்பத்தை காப்பாற்று, அப்படி வாழ்ந்துட்டு போ, இப்படி வாழ்ந்துட்டு போ, அப்படி இப்படியா? என்ன எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியிலே? இந்த பூமியிலே நம்ம வாழக்கூடிய நோக்கம் என்ன? இந்த பூமியில வாழக்கூடிய நம்முடைய தீர்மானம் என்ன? பிதாவினுடைய தீர்மானம் என்னவென்றால், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை செஞ்சேன், தெரிந்து கொண்டேன். இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறேன், தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டாரு? கனிகளை கொடுப்பதற்காகவே உங்களை ஏற்படுத்தினேன். என்ன கனி கொடுக்கணும்? மாமிசத்தினுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவதல்ல. எப்பவுமே கோபம், சண்டை, எரிச்சல், பாவம், அக்கிரமங்கள், மீறுதல்கள், இப்படியே வாழ்வதல்ல. நாம் யாராக வாழ வேண்டும் என்றால், அந்த ஆவிக்குரிய கனிகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கணும். அன்பு, சாந்தம், தயவு, வேதாகமத்தில் எழுதியிருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அந்த நல்ல பண்புகளை நாம் காண்பிக்கணும். ஏய், நான் யார் தெரியுமா? ஏன் ஒரு முகத்தை தான் பார்த்துருக்குற, நீ இன்னொரு முகத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னோம்ல, சண்டைலாம் வந்துடுச்சுன்னா. ஆனால் அப்படிப்பட்ட குணங்களை வெளிப்படுத்துவதல்ல. இயேசு கிறிஸ்துடைய சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அப்போ இயேசு என்ன பிரதிபலித்தாரு? இயேசு கிறிஸ்துடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மற்ற ஜனங்களை விட்டு உங்களை நான் என்ன செய்திருக்கணும்டா? பிரித்தெடுத்திருக்கிறேன். பிதாவினுடைய தீர்மானம் என்ன? அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்திருக்கிறார் என்றால் தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, நாம் யாருக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், ஒன்றாவது பிதாவினுடைய தீர்மானம் மாத்திரம் அல்லாமல், கலாத்தியர் 1:4 கலாத்தியர் 1:4 நாம் யாருக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? ஒன்று, பிதாவாகிய தேவனுடைய தீர்மானத்திற்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். வாசித்து பாருங்கள். இரண்டாவதாக கலாத்தியர் 1:4 257 பக்கம். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை கொண்டு தம்மை தாமே ஜீவ பலியாக அவர் என்ன செய்தார் என்றால் ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தாரு? இந்த பிரபஞ்சம் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால்
பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாக அவர் என்ன செய்தார் என்றால், அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். குமாரனுடைய மரணத்தின் மூலமாக நம் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று, பிதாவாகிய தேவனுடைய தீர்மானம். இரண்டாவது, நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய தீர்மானமாக இருக்கிறது. எபிரேயர் 13:12. எபிரேயர் 13:311 பக்கம், புதிய ஏற்பாடிலே பக்கம் 311. அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு பொறுமே அவர் என்ன செய்தார் என்றால் பாடுபட்டார். அவர் எதுக்கு பாடுபடணும்? அவர் எதுக்கு அடிக்கப்படணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய பந்தி நாம பங்கு பெற்றோம். அப்பத்தையும் திராட்சை படரசத்தையும் டபுக்குன்னு வாயில போட்டு மென்னு அப்படியே திராட்சை படரசத்தை வாங்கி அப்படியே பானம் பண்ணினோம், பருகினோம். எதற்கு? அது என்ன செய்கிறது? அதனுடைய தன்மை என்ன? அதனுடைய காரியம் நமக்கு என்ன பிரதிபலிக்கிறது? அதை எதை குறித்து சொல்லியிருக்கிறது என்பதை நம் ஒவ்வொருவரும் உணர்ந்து ஒவ்வொரு வாரமும் அதை செய்து கொண்டு வருகிறோம். இங்கு வேதாகம் என்ன சொல்கிறது என்றால், அந்தபடியும் இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, எந்த இரத்தத்தினாலே? சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை அவர் என்ன செய்கிறார் என்றால் பரிசுத்தம் செய்கிறார். என்ன செய்கிறாரு? ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக. நீங்களும் நானும் அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் உங்களையும் என்னையும் எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். தேவன் சொல்கிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் யாராக இருங்க? பரிசுத்தராக இருங்க. எந்த தேவனாவது இப்படி சொல்லியிருக்க முடியுமா? எந்த கடவுளாவது இப்படி சொல்லியிருக்க முடியுமா? எந்த ஊழியக்காரர்களாவது இப்படி சொல்ல முடியும்? நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீயும் பரிசுத்தமாரு, அம்மா பரிசுத்தமாக இருக்க, பிள்ளையும் பரிசுத்தமாயிரு, அப்பா பரிசுத்தமாக இருக்கிறாரு, தகப்ப மகனும் பரிசுத்தமாயிரு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம எல்லாம் யாராக இருக்கிறோம்? எல்லோரும் பாவம் செய்து என்ன செய்திருக்கிறோம்? தேவனுடைய மகிமையை நம்ம என்ன செய்திருக்கிறோம்? இழந்திருக்கிறோம். அப்ப அந்த தேவ மகிமை இழந்து போயிருக்கிற நம்மை எதற்காக பிரித்தெடுக்கிறார் என்றால், எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால், பிதாவுடைய தீர்மானம், இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமாக நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, நீங்களும் நானும் யாருக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 6:231. 1 கொரிந்தியர் 6:11-19 1 கொரிந்தியர் 6:11-19 நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கும் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள். யாருடைய ஆவினாலே கழுவப்பட்டீர்கள்? எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய ஆவினாலே? தேவனுடைய ஆவினாலே கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமை படமாட்டேன் என்று சொல்லி கீழே சொல்லி வரும் பொழுது, அதனுடைய 17:18-19 அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். வேசிதனத்திற்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும். வேசிதனம் செய்கிறவனோ தன்னுடைய சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். யாருடைய ஆலயம்? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். யாருடைய ஆலயம்? அதனாலதான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டதன் காரணம் என்னவென்றால், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டதன் காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நாம் என்னவாக இருக்கிறோம் என்றால் ஆலயமாக இருக்கிறோம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே,
என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். மற்ற ஜனங்களை விட்டு இந்த புதிய ஏற்பாடு காலத்திலே உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம், ஜோம் பண்ணுறோம். இது ஏழு தானே இங்கே வந்து அமர்ந்திருக்கிறதல்ல, இந்த இடத்திலே இது பிதாவினுடைய தீர்மானம், இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக உங்களை இங்கு அமர வைத்திருக்கிறார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். தொடர்ந்து நான்காவதாக நாம் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், இந்த உலகத்திலே 2 கொரிந்தியர் 6:16-18 பக்கம் 250வது பக்கம் 2 கொரிந்தியர் 6:16-18 தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளாக உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி, யார் சொன்னபடி, தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். நான்காவதாக நாம் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், வசனத்தெல்லாம் படிக்கும் பொழுது, வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படியும் பொழுது, வசனத்திற்கெல்லாம் நடுங்கும் பொழுது, வசனத்தெல்லாம் சார்ந்திருக்கும் பொழுது, எப்போ வசனத்தை கேட்கலையோ நாம பிரித்தெடுக்கப்பட முடியாது. வசனத்தை கேட்காத பொழுது, வசனத்தை தியானிக்காத பொழுது தினமும் வசனங்களை படிக்க வேண்டும், தினமும் வசனத்திற்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். ஏன் வசனத்தை படிக்கணும் அப்படி சொன்ன உடனே நம்முடைய சகோதரர்களும், இங்கே எல்லாரும் எப்படி அழகாக படிக்கிறீர்கள், வாசித்து பாருங்களேன், படிக்கிறவர்களை குறித்து என்ன சொல்கிறது, அதை தியானிக்கிறவர்களை குறித்து என்ன சொல்கிறது, இந்த வேத வசனங்களை கை கொள்கிறவர்களை குறித்து என்ன சொல்கிறது. வெளிப்படுத்தல் 1:3 வெளிப்படுத்தல் 1:3 நான் ஞாயிற்றுக்கிழமை தான் எடுப்பேன், மற்ற நாளெல்லாம் எடுக்க மாட்டேன், தொட்டு கூட பார்க்க மாட்டேன்னா இருக்கக்கூடாது. அதை வாசிக்கும் பொழுது, அதை கை கொள்ளும் பொழுது, அதை கீழ்ப்படியும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். என்ன பெயரை கொடுக்கிறார் என்றால், வெளிப்படுத்தல் 1:3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களெல்லாம் யாருங்க, வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதை எழுதியிருக்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். வேத வசனங்களை வாசிக்கிறவங்க, வேத வசனங்களை ஒவ்வொரு வாரமும் கேட்கிறவங்க, அதை வாசிக்கிறத காது கொடுத்து கேட்கிறீங்களே, அதை கேட்கிறவங்க, அதை யார் கை கொள்றாங்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காகத்தான் நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம். ஒன்று பிதாவினுடைய தீர்மானம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக அவர் ரத்தம் சிந்தினதற்கு எதற்காக என்றால், நீங்களும் நானும் இதனுடைய சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, நோய்களிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிலிருந்து நம்மளை விடுதலையாக்கினார் அல்லவா. எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு இயேசு கிறிஸ்து, எவ்வளோ ஒரு மகிமையான நம்முடைய பிதாவாகிய தேவனானவர், அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம். இந்த நாளில், இந்த நேரத்தில் நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளலை, அவர் தான் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் தெரிந்து கொண்டார். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுப்பதில் எதற்காக என்றால், நீங்கள் எப்பவும் என்னுடையவங்களாக இருக்கணும். நீங்கள் யாருடையவங்களாக இருக்கணும், எப்பவும் என்னுடையவங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறார். ஆனால் அந்த ஜனங்க என்னுடையவர்கள், என்னுடையவர்கள், என்னுடையவர்கள் அவர் சொல்லும் பொழுது, நான் யாராக இருக்கிறேன் என்றால் உங்களுக்குள்ளாக நாயகராக இருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் சொன்னார். நான் உங்களுக்கு ஒரு நாயகராக இருக்கிறேன். ஆனால் நாயகியாகி நீங்களும் நானும் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், பல நேரங்களில் அப்படியே உலகத்தில் என்ன செய்கிறோம், அப்படியே விழுந்து போய் கிடக்கிறோம். எதுக்கு பிரித்தெடுக்கப்பட்டோன்னு தெரியல, பிரித்தெடுக்கப்பட்டதனோட நோக்கமும் தெரியல, பிதாவினுடைய தீர்மானம் என்ன என்பது தெரியல, பரிசுத்த ஆவியனுடைய வல்லமையும் உணரல, வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் மறந்து போயிடுறோம். கவலை வந்தா, பிரச்சனை வந்தா,
போராட்டங்கள் வந்தால், பலவீனங்கள் வந்தால் சோர்ந்து போயிடும். கொஞ்சம் சோர்ந்து போய் என்னத்தை ஆண்டவர், நான் அப்போ அங்கே அப்படி நல்லா இருந்தேன், இங்கே என் கடவுள் என்னை ஏன் இப்படி வச்சுருக்கிறார், ஏன் இப்படி என்னை சோதிக்கிறாரு சொல்லக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே அந்த பிரித்தெடுக்கப்பட்டதன நோக்கங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட காரியங்களில் சில காரியங்களை அந்த ஜனங்களுக்கு தேவன் என்ன சொல்கிறார் என்றால், வாசித்து பாருங்கள் யாத்திராகமம் 33:16 கடகடகடனும் சில வசனங்கள் நாம் வாசித்து நாம் கடந்து செல்வோம். யாத்திராகமம் 33:16 எடுத்தவங்க வாசிங்க. யாத்திராகமம் 33:16 எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்து என்பதை எதினாலே அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். வேதாகம் எவ்வளவு அழகாக சொல்கிறது, அந்த மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கக்கூடிய காரணம் என்னவென்றால், நாம் எல்லாம் விசேஷித்த ஜனங்கள். யாருங்க? நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாக இருக்கும்படியாகவே நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். என்னாகமும் 23:9 202, என்னாகமும் 23:9 கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கூட கலவாமல் தனியே வசமாயிருப்பார்கள். நாம் என்ன பண்ணுவோம், நாம் என்ன பண்ணுவோம்? அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? தேவனுடைய ஜனங்க ஜாதிகளோடு கூட கலவாமல், தேச ஜனங்களோடு கூட, அந்நிய ஜனங்களோடு கூட கலவாமல் அவர்கள் என்ன செய்கிறாங்க? தனியாக வாசம் செய்கிறார்கள். நாம் என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா, அந்த பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களையும் மாத்துறது கிடையாது, அவங்க என்ன செய்கிறாங்களோ அதோடு கூட ஓடிடுறது. யாரையும் தேவ வசனத்தை கொடுத்து மாற்றுவதல்ல, சில குடும்ப காரியங்களிலும் மாற்றுவதல்ல, சில உறவு காரியங்களை குறித்து மாற்றுவதல்ல, அவர்களை தேவனுடைய வசனங்களை சொல்லி அவர்களை மாற்றுகிற ஜனங்கள் அநேகர் இன்றைக்கு இல்லை. ஊரோடு கூட என்னங்க தான் பண்ணணுங்க, ஊரோடு ஒத்து தான் வாழணும். என்ன பண்ண முடியும், ஊரில் இருக்குதில்ல, இங்கே கொஞ்சம் போய் தலையை காட்டி தான் ஆகணும், இல்லைன்னா என்ன கிடையாது, ஊர்லேருந்து பேர் நீக்கிடுவாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஊரை வச்சு என்ன செஞ்சிருவாங்க, நீ தீண்ட தகாதவன் அப்படின்னு தள்ளி வச்சிடுவாங்க. வேதம் சொல்கிறது நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் யார் என்றால் மற்றவங்களும் அப்படின்னு சொல்லும் பொழுது உலகம் உங்களை எப்படி தரை மட்டும் பைத்தியக்காரங்க ஒன்றுத்துக்கும் உதவாதங்கன்னு சொல்லும் பொழுது தேவன் சொல்கிறார், என்னுடைய தீர்மானம் என்னவென்றால் நீங்கள் விசேஷித்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் மரணம் எதற்காக என்றால், நீங்கள் கனிகளை கொடுப்பதற்காகவே நீங்கள் ஏற்படுத்தப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியனுடைய வல்லமையினாலே நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். வேத வசனம் உங்களுக்குள்ளாக இருந்தால் இந்த உலகத்தினுடைய வார்த்தைகள் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள் என்றால் விழுந்து விட மாட்டீர்கள். இந்த உலகத்தினுடைய வார்த்தைகளிலே விழுந்து விட மாட்டோம். யார் என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கவலைப்படாமல் நீ சொல்கிறத சொல்லு, நான் என்னுடைய தேவனுடைய விஷயத்தில் நான் எப்படி இருப்பேன் என்றால் பலம் உள்ளவங்களாக இருப்போம். இந்த ஜனங்கள் அந்த ஜனங்களோடு கூட கலவாமல் தனியாக வாசம் செய்கிறார்கள். உபாகமும் 7:2 உபாகமும் 7:2 உபாகம் 7:2 இங்கு என்ன சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களை நீ முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களோடு கூட இறங்கவும் வேண்டாம். யாருக்கு சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு இருக்கக்கூடிய மற்ற புறஜாதி ஜனங்களுக்கு சொன்னார். நம்மளாம் புறஜாதியா இருந்தோம்ல அன்னைக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பழைய ஏற்பாடில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இன்னைக்கு நாம் இஸ்ரவேலர் கிடையாது, இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு புதிய ஏற்பாடிலே புறஜாதியாகிய நாம தான் யாராக இருக்கிறோம், கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். யார் நாம, கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்த்து நீங்க புறஜாதி புறஜாதி, நாம தான் புறஜாதி, புறஜாதியாகிய நாம் இப்ப யாராக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது, உடன்படிக்கை பண்ணிடாத, என்ன பண்ணிடாத, கொஞ்சம் கூட இறங்கிடாத. நெகேமியாவின் புத்தகம்
ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், 615வது பக்கம், 615 வாசிங்க. இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். பெரிய முடியல, அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு எல்லா விஷயத்திலையும் தலையை காட்டிட்டு வரேன், செஞ்சுதான் ஆகணும், பாரம்பரியம். மொட்டை போட கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். என்ன போட்டு கூப்பிட்டுருந்தாங்க? பெயர் வைக்க கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். கோயில் பக்கமாக போயிருந்தேன். அநேக கிறிஸ்தவர்கள் அதனுடைய தன்மைகளை, தேவனுடைய மகத்துவங்களையும், தேவனுடைய தீர்மானங்களையும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காரியங்களையும் பலர் உணராமல், பலர் அறியாமல் அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வந்துடுது. யாருக்கும் தெரியாது, எல்லாம் பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொள்கிறீர்கள்? நீங்கள் யாருக்கு இறங்கி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? முதலாவது நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் அல்லவா? நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். யாருங்க? அது குறித்து நீங்க ஒருபோதும் கவலையே படுத்தவர்கள். நீங்க யாருங்க? விசேஷித்தவர்கள், விசேஷித்தவர் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம், நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம், பக்கம் 303வது பக்கம், பழைய ஏற்பாடிலே 303வது பக்கம், நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு கூட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் படிப்பிடங்களை எடுத்துவிட கடுவீர்கள் என்று சொன்னேன், ஆனாலும் என் சொல்லை கேளாமல் போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? நான் எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? வீட்டில் அவங்க சொன்ன கேட்கலன்னா என்ன நடக்கும் நமக்கு தெரியும். படிக்கக்கூடிய இடத்துல சொன்னதை கேட்கலனா அந்த மேல் வகுப்புக்கு போக முடியாமல் அந்த பாடத்திலே உட்காந்துருக்குறோம் பாருங்க, அந்த வகுப்பிலே. அப்போ தான் நமக்கு தெரியும், வாழ்க்கையில் சில காரியங்களை சாதிக்க முடியலை, வாழ்க்கையில் சில காரியங்களை ஜெயிக்க முடியல, வாழ்க்கையில் எப்போ இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுகிற இடத்துல வசனத்திற்கு கீழ்ப்படியவில்லை, வசனத்திற்கு நடுங்கவில்லை, நீ விசேஷித்தவர் என்பதை உணராமல் இன்னும் பழைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் மறைவாக இருக்குன்னு நினச்சா கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து மாற்றிடுங்க. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை நீங்களும் நானும் இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் உணர வேண்டும். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அநேக காரியங்களை தவறி விடுகிறார்கள். எதிலே தவறுகிறார்கள் என்றால் முதலாவது ஆதியாகமம் 6:4 வசனம், ஆதியாகமம் 6:4 வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் முதலிலே எதிலே தவறுகிறார்கள் என்றால் ஆதியாகமம் 6:4 வசனம், அந்நாட்களிலே ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகள் கூடுகிறதுனாலே இவர்கள் அவர்களுக்கு பிள்ளை பெற்ற போது இவர்களுக்கு பூர்வத்திலே பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். ராட்சதர்னா எப்படி இருந்திருப்பாங்க? நல்ல பெரிய பலசாலி. ஓகே, பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளோடு, அதுக்கு சில வசனங்கள்லாம் சொல்றாங்க. பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க? மனுஷ குமார்த்திகள் என்ன பண்ணிட்டாங்க? அப்படியா? தேவகுமாரனான யாரு? தேவகுமாரனா யாரு? ஆதியாகமம் 4:26 வசனம், சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர்கள் தேவனுடைய வசனங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவங்களாம் யாராக இருக்கிறார்கள் என்றால் தேவனுடைய புத்திரர். நீங்களும் நானும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள் சம்பந்தம் வைக்காம திருமண காரியத்தில் எங்க போய் விழுந்து விடுகிறார்கள் என்றால் சொந்தம்தான், அதில் போய் அப்படி எங்கேயோ போய் விழுந்துடுறது, எங்கேயோ போய் விழுந்து விடுகிறது. திருமண காரியத்திலே
இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அநேகர் தவறி கொண்டிருக்கிறார்கள். தேவ புத்திரருக்கும் பூமியிலே வாழக்கூடிய தேவ வசனங்களை சாராத மனுஷ குமார்த்திகளை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் திருமணம் செய்து கொண்டார். தேவ வசனம் என்னன்னு தெரியாது, தேவனுடைய வல்லமையை பத்தி தெரியல, தேவனுடைய மகத்துவங்களை தெரியாம இவர்கள் அவர்களுடைய திருமண காரியங்களை போய் விழுந்தது நிமித்தமாக இப்பொழுது பூமி என்ன செய்கிறது என்றால் அதுக்கு கீழ் வசனத்தை நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா பூமியிலே அக்கிரமம் பெருகி போச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, அப்படியே நாள் அடைவில் அது என்ன ஆயிடுச்சு, பழக்கம் ஆயிடுச்சு. நீங்களும் நானும் புதிய ஏற்பாடிலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கொஞ்சம் இறங்கிடலாமே, கொஞ்சம் உடன்படிக்கை பண்ணிக்கலாமே அப்படின்னா அவமானப்படு போகிறதும் அசிங்கப்படு போகிறதும் நீங்களும் நானாகத்தான் இருப்போம். ஆனால் அவர்களுக்கு வசனங்களை சொல்லி மாற்றக்கூடிய இடத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பது சந்தேகமில்லை. இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார், டேய் உன் உயிரை வாங்கிடுவேன்னு சொல்கிற இடத்துல, தம்பி கொஞ்சம் டேய் உன் உயிரை வாங்கிடுவேன்னு சொல்கிற இடத்துல இல்லைப்பா, நான் எனக்காக உனக்காக நான் என்ன செய்கிறேன், உன் பாவத்துக்காக, உன் அக்கிரமத்திற்காக, உன்னுடைய மீறுதலுக்காக, உன்னோட நோய் வியாதிக்காக நான் என்ன செய்கிறேன்டா, சிலுவையிலே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால் நம்ம வேதாகமத்தில் வாசித்தோம். தொடர்ந்து இந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தவறக்கூடிய காரியம் 106 35 வசனம், 738 பக்கம், 106 வசனம், 106 வசனம். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இதிலே தவறுகிறார்கள். ஒன்றாவது, திருமண காரியங்களிலே அவர்கள் தவறி விழுந்துகூடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 106 வசனம், இங்கு வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அவர்களுடைய கிரியைகளை கற்றுக்கொண்டார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பொய் சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன பொய் தானே. வேதாகமத்தில் சின்ன பொய் பெரிய பொய்ன்னு இருக்கா, சின்ன தப்பு தானே அப்படின்னு ஏதாவது இருக்குதா, சின்ன தப்பு பெரிய தப்புன்னு ஏதாவது இருக்குதா, 1 ரூபா திருடினாலும் திருடம் திருடம் தான், 100 ரூபா திருடினாலும் திருடம் திருடம் தான். யார் திருடுகிறார்களோ அவர்கள் திருடர்கள். வேதாகமும் சின்னப்பாவும் பெரியப்பாவும் சொல்லவில்லை, சின்ன பொய் தான் பெரிய பொய் தான் சொல்லலை. சமுதாயத்திலே நாம் சமுதாய வாழ்கிறக்கூடிய வாழ்க்கையிலே தவறி விடுகிறோம். இந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த சமுதாய வாழ்க்கையிலே கொஞ்சம் குழம்பு கொடுக்கலாம், கொஞ்சம் அதை பண்ணிக்கலாம், கொஞ்சம் இதை பண்ணிக்கலான்னா தான் அங்கே தான் என்ன செய்ய வருகிறது, ஒவ்வொரு பிரச்சனையாக நேரிடுகிறது. அதான் வேதாகமத்தில் வாசிக்கிற 106 35 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஜாதிகளோடு கூட நீங்கள் என்ன செய்யாதீர்கள், கலந்து ஜாதிகளோடு கூட கலந்து அவர்களுடைய கிரியைகளை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 18 அதிகாரம் முதல் வசனம், 2 நாளாகமும் 18 அதிகாரம் முதல் வசனம், 561 பக்கம், 2 நாளாகமும் 18 அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் யார் கொடுத்தது, இது ஜீவன் கொடுக்கறது அவரு, பணம் கொடுக்கறது அவரு, கனமும் மரியாதை கொடுக்கறது அவரு, குடும்பத்தை கொடுக்கறது அவரு, வீட்டில் சகல நன்மையும் கொடுக்கறது அவரு, வியாதி கொடுக்கறது யாரு, வியாதி கொடுக்கறது யாரு, வேதனை சொல்கிறது இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி யாருடையது, பிசாசுடைய. பிசாசு என்னெல்லாம் கொடுக்க முடியும், பலவீனம் கொடுக்க முடியுமா, குறைய கொடுக்க முடியுமா, கஷ்டத்தை கொடுக்க முடியுமா, அவமானத்தை கொடுக்க முடியுமா, பாடுகளை கொடுக்க முடியுமா, வேதனையை கொடுக்க முடியுமா, கண்ணீரை கொடுக்க முடியுமா. இன்றைக்கி அநேக கிறிஸ்துவ தேவனுடைய பிள்ளை வாலிப பிள்ளைங்கள்லாம் வைக்கிற ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா செமையாக இருக்குது. பாட்டு கூட ரிங்டோனு கூட, ரிங்டோன் கூட எதை நோக்கி இருக்கிறது, யாரை நோக்கி இருக்கிறது, எதை சார்ந்து இருக்கிறது, நாம் யாருடையவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம், நண்பர்கள் வைத்தார்கள் நாங்களும் வைத்து கொண்டிருக்கிறோம், ஃப்ரெண்டு வச்சாங்க நானும் வைக்கிறேன், நீ நானும் யாரு, முதலாவது நீ எதை சுமக்கிறாய், நீ எதை படிக்கிறாய், நீ எதை சார்ந்திருக்கிறாய், நீ எதை குறித்து நீ காணப்படுகிறாய், உனக்காக உன்னுடைய தேவன் செய்தது என்ன, உனக்காக உன்னுடைய இயேசு கிறிஸ்து பண்ணினது என்ன, மறந்து விடுகிறோம். என் ஃப்ரெண்டு எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா, என் அப்பா அம்மா எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா,
என்னுடைய கணவன் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, என்னுடைய மனைவி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் சொல்றோம். தேவன் உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார்? இந்த சமுதாய வாழக்கூடிய வாழ்க்கையிலே அந்த யோசேப்பாத்துக்கு தேவன் எல்லாம் நன்மையும் தந்ததுக்கு அப்புறம் இவர் யாரோடு கூட சம்பந்தம் கலந்தார் என்றால் ஆகாபோடு. ஆகாபோடைய மனைவி எசேபெல், அந்த எசேபெல் மந்திரவாதி, சூனியக்காரி, ஊழியக்காரனை கொலை செய்யக்கூடியவள். அவளுடைய கணவன் தான் யாரு? ஊழியக்காரனை சித்திரவதை செய்வதற்கும் அடிப்பதற்கும் சிறைச்சாலையில் போடுவதற்கும் ஆகாப் என்ன செய்தான்? மைய ஒரு காரணராக இருந்தான். அப்பேற்பட்ட ஆகாபோடு கூட என்ன பண்ணுகிறது? என்னங்க பண்றது? வேலை அந்த மாதிரி வேலை. வேலைக்கு வேலை இல்லைன்னா என்ன சாப்பிட முடியுமா? பேசிதாங்க ஆகணும், பழகிதாங்க ஆகணும். அவங்களோடு கூட அப்படியே டிராவல் பண்ணி நான் ஏறாகிறேன், அவங்களோடு கூட என்ன செய்கிறேன், பயணித்து அவங்கள நான் போய் அப்படியே மாத்திடுவேன். நீ போனா விழுந்துருவேன். யோசேப்பா தேவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் கொடுத்தவர் தேவன். அந்த யோசேப்பாத்துக்கு வேதம் சொல்லுகிறது, யோசேப்பாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. இப்ப பணமும் மரியாதையும் கூடினதுக்கு அப்புறம் இவர் யாரோடு கூட சம்பந்தம் கலந்துக்கிறாரு? உங்களுக்கும் எனக்கும் பணம் வரல, சம்பந்தம் வரல, ஆனா பணம் வந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் வந்தா என்ன பண்ணுன்னு அவருக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் வந்துட்டாலே அடி சர்ச் விசேஷத்துல கொஞ்சம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு, சபை விஷயத்துல அப்படி போகலாமா போகக்கூடாதா? ஏன்னா பணம் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? பணம் வந்துடுச்சு.